வணக்கம் நண்பர்களே, தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன். இந்த சேனல்ல வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும். அதை நிச்சயமா பாருங்க, உங்க நண்பர்கள் கிட்டையும் சொல்லுங்க. இன்னைக்கு நாம எதை பத்திங்க பேச போறோம்? உங்க மனசுல ஒரு தடை இருக்குங்க, அந்த தடையை உடைச்சு எரிஞ்சிங்கன்னா உங்களால் மிகப்பெரிய செல்வந்தர் ஆக முடியும், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அது என்ன தடை, அந்த தடையை எப்படி உடைக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெல் சிம்பிள் பார்ப்பீங்க, அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்கிரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். முதல்ல ஒரு கதை சொல்ல போறேங்க. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தர் தன்னோட மேனேஜரை பார்க்க போறாரு. அந்த மேனேஜர்கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுத்து, இதுக்கு மேலே என்னால் இங்கே வேலை பார்க்க முடியாது, நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன் ஆனால் என்னால் முடியல, இதற்கு மேல் என்னால் தொடர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ராஜினாமா கடிதத்தை மேனேஜர்கிட்ட கொடுக்குறாரு. மேனேஜர் கேட்குறாரு, என்னங்க என்ன ஆச்சு, ஏன் இப்போ ராஜினாமா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஊழியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நெகட்டிவாக இருக்காங்க, யாரை பற்றியாவது தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களையும் விமர்சனம் பண்ணுறாங்க, சக ஊழியர்களையும் விமர்சனம் பண்ணுறாங்க, இதெல்லாம் என்னை கடுமையாக பாதிக்குது, என்னோட வேலையில் என்னால் கவனம் செலுத்த முடியல, இவங்க எப்பவுமே யாரை பற்றியாவது பேசிக்கிட்டு இருக்காங்க, யாரை பற்றியாவது கிண்டல் பண்ணுறாங்க, யாரை பற்றியாவது விமர்சனம் பண்ணுறாங்க, அதனால் அதெல்லாம் என்னை கடுமையாக பாதிக்குது, என்னால் சிறப்பாக வேலை செய்ய முடியல, இந்த கம்பெனியில் சேரும்போது நான் ஒரே நோக்கத்தோடு தான் சேர்ந்தேன், நான் நல்லா வேலை பார்க்கணும், நானும் வளரணும், இந்த நிறுவனத்தையும் வளர வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு நான் வந்தேன், ஆனால் அது என்னால் செய்ய முடியல, என்னோட 100% அவுட்புட்டை என்னால் கொடுக்க முடியல, இவங்களால் என் மனம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு, இனிமேலும் நான் தொடர்ந்து வேலை செஞ்சேன்னா அது வந்து எனக்கு ஒரு கில்ட்டியான ஒரு ஃபீலிங்கை உருவாக்கும், என்னை வந்து கடுமையாக பாதிக்கும், எனவே என்னோட ராஜினாமா கடிதத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னார். உடனே மேனேஜர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுங்க, உங்களோட வேதனையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, உங்கள் ராஜினாமா கடிதத்தை நான் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாரு. ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, அந்த கிளாஸ் முழுக்க தண்ணியை ஃபில் பண்ணுங்க, அந்த கிளாஸை எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் முழுக்க 2 முறை நீங்கள் சுற்றி வாங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 சொட்டு தண்ணி கூட கீழே ஊற்றக்கூடாது அப்படின்னு சொன்னார். அந்த ஊழியருக்கு ஒன்றுமே புரியல, இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா, உடனே நம்ம செஞ்சு முடிச்சுட்டு அவர்கிட்ட வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு கிளம்புறாரு. அந்த கிளாஸை எடுத்துக்கிட்டு மொல்லமாக போகிறாரு, ஏன்னா 1 சொட்டு தண்ணி கூட கீழே ஊற்றக்கூடாதுல்ல, எனவே பொறுமையாக நிதானமாக கவனமாக 2 முறை ஆஃபீஸை சுற்றி வந்து அதுக்கப்புறம் மேனேஜர்கிட்ட அந்த கிளாஸை கொடுக்குறாரு. நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன், 1 துளி தண்ணி கூட கீழே சொட்டலை அப்படின்னாரு. இந்த கம்பெனியில் எல்லாருமே நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே எந்த நேரத்திலும் மற்றவங்களை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் 2 முறை இப்போ ஆஃபீஸை சுற்றி வந்தீங்கள, இந்த நேரத்தில் யாரையாவது விமர்சனம் செஞ்சது உங்கள் காதலை கேட்டுதா அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படின்னு ஊழியர் பதில் சொல்கிறாரு. உடனே மேனேஜர் என்ன சொன்னாருன்னா, உங்களின் முழு சிந்தனையும் உங்களின் முழு கவனமும் அந்த கிளாஸ்ல இருந்து 1 சொட்டு தண்ணி கூட கீழே ஊற்றக்கூடாது அப்படின்றதுல இருந்தது, மற்றவங்க பேசுறது எதுவுமே உங்க காதல விழலை, யார் என்ன நெகட்டிவாக பேசியிருந்தாலும் அது உங்க காதல விழலை, யார் யாரை விமர்சனம் செஞ்சிருந்தாலும் அது உங்க காதல விழலை, ஏன்னா நீங்க உங்க வேலையில முழு கவனத்தோட இருந்தீங்க அப்படின்னாரு. எவ்வளவு அருமையான உண்மையில இது. நீங்கள் வேலைக்கு போகலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கலாம், ஆனால் எந்த வேலையை செய்தாலும் அதில் முழு கவனத்துடனும் முழு ஈடுபாட்டுடனும் நீங்கள் செஞ்சீங்கன்னா யார் உங்களை விமர்சனம் செஞ்சாலும் உங்களுக்கு கேட்காது, யார் விமர்சனம் செஞ்சாலும் அது உங்கள் காதலையும் உழாது, உங்கள் மனசுக்குள்ளேயும் போகாது. எனவே உங்களோட வீழ்ச்சிக்கு அடுத்தவங்க மேலே பழி போடுறத இன்னையோட நிறுத்துங்க. உங்களின் வாழ்க்கை உங்களின் கையில், முழு கவனத்தோட நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், செல்வ செழிப்பாக இருக்குங்க. இப்போ கமெண்ட்டு பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. என்ன கமெண்ட்டு பதிவு பண்ணலாம்?
நான் முழு கவனத்துடன் வேலை செய்கின்றேன், நான் முழு கவனத்துடன் வேலை செய்கின்றேன் அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. இந்த கருத்து உங்கள் மனதில் பதியட்டும், இந்த கருத்து உங்கள் ஆள் மனதில் பதியட்டும், இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும். முழு கவனத்துடன் வேலை செய்ய வேண்டும் என்பதை பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்கு நினைவுபடுத்தட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. ஃபேஸ்புக், டெலகிராம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் வந்து லிங்க் தெரியும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.